Hello children, welcome to Star Up Hope Academy. Today we are going to see 4th Standard English Term 3, Unit 1. Let us read aloud. இன்னிக்கு நம்ம இந்த video lessonல, let us read aloud, let us write உம் பார்க்கலாம் page number 81 and 82. இங்க ஒரு சின்ன story குட்திருக்காங்க, என்ன பார்க்கலாம் Read the passage and color one bag each time you read. ஆக்சுவலாக நமக்கு த்ரீ டைம்ஸ் ரீட் பண்ண சொல்லுவாங்க நம்ம இப்போவும் அதே போல் த்ரீ டைம்ஸ் ரீட் பண்ணிக்கலாம் மிஸ் உங்களுக்காக ஒன் டைம் ரீட் பண்ணி காட்டுறேன் நீங்கள் த்ரீ டைம்ஸ் ரீட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு முறை ரீட் பண்ணும்போதும் கிழங்கு கொடுக்கப்பட்டிருக்குள்ளேயே அந்த பேகுக்கு நீங்கள் கலர் அடிச்சுக்கோங்க மிஸ் ரீட் பண்ணுறேன் லெசன் பண்ணுங்க அ போர் பட் அன் ஆனெஸ்ட் ஃபார்மர் இன் அ வில்லேஜ் ஒரு கிராமத்தில் ஒரு ஏழ்மையான ஆனால் நேர்மையான ஒரு ஃபார்மர் வசித்து வந்தார் ஃபார்மர்னா விவசாயி ஆனஸ்ட்னு நேர்மையான ஓகேயா ஹீ சப்போர்ட்டட் ஹிம் செல்ஃப் ஹிஸ் ஒய்ஃப் அண்ட் செவன் சில்ட்ரன் யூஸிங் ஹிஸ் ஸ்மால் பீஸ் ஆஃப் லேண்ட் அவர் அவருக்குண்டான ஒரு சின்ன நிலத்தை பயன்படுத்தி தன்னையும் தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய ஏழு பிள்ளைங்களையும் ஆதரித்து வந்தார் ஒன் டே ஒயல் ஹீ வாஸ் வாக்கிங் இன் ஹிஸ் ஃபீல்டு ஹீ ஃபவுண்ட் அ பேக் ஆஃப் கோல்டு ஒரு நாள் அவருடைய நிலத்தில் அந்த ஸ்மால் பீஸ் ஆஃப் லேண்ட் வச்சுருந்தார் இல்லையா அந்த சின்ன நிலத்தில் நடந்து வந்துட்டுருக்கும்போது ஒரு பேக்கு நிறையா கோல்டு கண்டுபிடிச்சி எடுக்கிறாரு ஹீட் டுக் இட் ஹோம் அண்ட் ஷோட் இட் டு ஹிஸ் ஒய்ஃப் அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அவங்க அவருடைய மனைவி கிட்ட காட்டுறாரு ஹிஸ் ஒய்ஃப் டோல்டு ஹிம் டு கீப் சம் ஆஃப் த கோல்டு அவருடைய மனைவி சொல்கிறாங்க நம்ம இதிலருந்து கொஞ்சம் கோல்டை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஹீ டோல்டு ஹிஸ் ஒய்ஃப் தட் ஹானஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு நம்ம நேர்மையாக இருக்கிறது தான் நமக்கு எப்போவுமே நமக்கு நல்லது அப்படின்னு அவர் தன்னோட ஒய்ஃபுக்கிட்ட சொல்கிறாரு ஹீ ட்ரை டு ஃபைண்ட் த பர்சன் ஹூ லாஸ்ட் இட்டு இவர் என்ன பண்ணுறாரு அந்த பேக் ஆஃப் கோல்டை யார் தொலைச்சது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக முயற்சி செய்துட்டு அட் லாஸ்ட் ஹி ஃபவுண்ட் தட் த ஓனர் ஆஃப் த பேக் அண்ட் கேவிட் பேக் கடைசியில் அந்த கோல்டு பேக் ஃபுல்லாக கோல்டு இருந்துச்சுல அந்த பேகோட அதுக்கு உரிமையாளர் யாருன்னு கண்டுபிடிச்சி அவர்கிட்ட திரும்ப கொண்டு போய் கொடுக்குறாரு த ரிச் மேன் டுக் த பேக் அண்ட் தேங்க் ஹிம் இப்போ அந்த கோல்டு பேகை தவற விட்ட அந்த பணக்காரர் கோல்டு பேகை கொடுத்தோடனே அதை வாங்கிக்கிட்டு ரொம்ப நன்றி சொல்கிறாரு ஓகேவா ஸோ இந்த சின்ன பேசேஜ்லேருந்து நமக்கு என்ன தருது நேர்மையாக நம்ம இருக்கும்போது எப்பவுமே நமக்கு நல்லது தான் நடக்கும் இல்லையா ஹானஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி நேர்மையே சிறந்த கொள்கை அப்படிலாம் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா ஹானஸ்டி பெஸ்ட் பாலிசி அதை தான் நம்ம இந்த சின்ன பேசேஜ்ல இருந்து கத்துக்கிறோம் ஓகேவா ஸோ இப்போ இங்க பாருங்க கீழே நமக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க ரீட் த அபவ் பேசேஜ் கேர்ஃபுல்லி அண்ட் ஆன்சர் ஃபார் த ஃபாலோயிங் கொஷின் மேலே கொடுக்கப்பட்ட இந்த பேசேஜை திரும்பவும் நீங்க ரீட் பண்ணி கீழே உள்ளதுக்கு ஆன்சர் எழுத போறீங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க வாட் இட் ஆஃப் ஃபைண்ட் இன் ஃபீல்டு அந்த விவசாயி அந்த நிலத்தில் எதை கண்டுபிடிச்சாரு ஆப்ஷன்ஸ் பேக் ஆஃப் ஆஃப் கோல்டு பேக் ஃபுல் ஆஃப் மணி ரெண்டு கொடுத்துருக்காங்க மணியா கோல்டா கோல்டு இல்லையா ஸோ ஏக்கு நம்ம டிக் போட்டுக்கலாம் எ பேக் ஃபுல் ஆஃப் கோல்டு அதுக்கு டிக் போட்டுக்கோங்க செகண்ட் ஒன் பாருங்க வாட் இஸ் த மெயின் ஐடியா ஆஃப் த ஸ்டோரி இந்த ஸ்டோரியோட மெயின் ஐடியா என்ன நேர்மை இல்லையா இங்கே நமக்கு ஆப்ஷன் பாருங்க ஃபார்மர் கொடுத்துருக்காங்க ஹானஸ்டி கொடுத்துருக்காங்க இந்த பேசேஜோட மெயின் ஐடியா நமக்கு ஹானஸ்டி இல்லையா ஸோ ஹானெஸ்டிக்கு டிக் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம லேட் இஸ் ஃபிரைட் பார்க்கலாம் மிஸ் மீனா ஹாஸ் ஆஸ் த கிளாஸ் டு ரைட் அ ஸ்டோரி ஆஸ் அ ப்ராஜெக்ட் அதாவது இந்த மீனாங்கிற மிஸ்ஸு வந்து அவங்க கிளாஸில் உள்ள பிள்ளைங்கக்கிட்ட ப்ராஜெக்டுக்காக ஒரு ஸ்டோரி எழுத சொல்கிறாங்க அஸ் சி வாட் த சில்ட்ரன் இன் ஹர் கிளாஸ் ஆர் டூயிங் இப்போ நம்ம அந்த கிளாஸில் உள்ள பிள்ளைங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னு பார்க்கலாம் ரவி ஹை ஹவ் ஆர் யூ எப்படி இருக்கிற அப்படின்னு கேட்குறான் க்ளோரி அதுக்கு க்ளோரி என்ன பதில் சொல்கிறா பாருங்க ஐ ஆம் குட் அண்ட் யூ நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்கிற அப்படின்னு கேட்குறா திரும்ப அதுக்கு ரவி என்னை பதில் சொல்கிறான் பாருங்கள் ஐ ஆம் ஃபைன் இஸ் யுவர் ப்ராஜெக்ட் ரெடி நான் நல்லா இருக்கேன் உன்னுடைய ப்ராஜெக்ட் ரெடி ஆயிட்டா அப்படின்னு கேட்குறான் அதுக்கு க்ளோரி என்னை பதில் சொல்கிறா பாருங்கள் எஸ் இட் இஸ் வாட் அபவுட் யுவர்ஸ் ஆமாம் நான் ரெடி பண்ணிட்டேன் நீ என் நீ ரெடி பண்ணிட்டியா அப்படின்னு கேட்குறான் அதுக்கு ரவி என்னை பதில் சொல்கிறான் பாருங்கள் ஐ ஹாவ் நாட் டன் இட் எட் நான் இன்னும் அதை ரெடி பண்ணலை கேன் யூ கிவ் மீ சம் ஐடியாஸ் ஃபார் இட் எனக்கு கொஞ்சம் அந்த ப்ராஜெக்டை ரெடி பண்ணுறதுக்கு ஐடியா தெரியா அப்படின்னு கேட்குறான் டை அபவ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டாக்கிங் இஸ் கால்ட் டயலாக் இப்போ நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா ரவியும் க்ளோரியும் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டதை இதுதான் டயலாக் அதாவது உரையாடல் அப்படின்னு சொல்லுவோம் இன் டுடேஸ் கிளாஸ் உயிவில் லேர்ன் டு ரைட் டயலாக் இப்போது இந்த கிளாஸில் வந்து நம்ம எப்படி டயலாக் எழுதுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு ஃபோர் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பாருங்கள் லுக் அட் த கொஷின் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த டாபிக் அதாவது ஃபஸ்ட்டு நம்ம என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை அந்த டாப்பிக்கை நம்ம நல்லா understand அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஓகேவா செகண்ட் ஸ்டெப்பு பாருங்கள் ஸ்டெப் டூ ரீட் த டயலாக்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் தே ஆர் டாக்கிங் அந்த அங்கே கொடுக்கப்பட்டிருக்க டயலாகை ரீட் பண்ணி ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஓகேவா ஸ்டெப் த்ரீ பாருங்கள் திங்க் வாட் யூ வில் சே இஃப் யூ யூஆர் டாக்கிங் இப்போது நம்ம ஏதாவது பேச வேண்டியிருந்தால் நம்ம என்ன பேசணும் அப்படிங்கிறதையும் நம்ம திங்க் பண்ணி வச்சுக்கணும் ஓகேவா ஸ்டெப் ஃபோர் பாருங்கள் ஃப்ரைட்டிட்டு அதுக்கப்புறமா எழுதணும் வாட் வில் க்ளோரி சே டு யூ திங்க் யூ கேன் ஹெல்ப் க்ளோரி பை கிவ் சம் ஐடியாஸ் டு ரவி க்ளோரி என்ன சொல்லியிருப்பா க்ளோரி வந்து ரவிக்கு ஐடியா கொடுக்கறதுக்கு உன்னால் க்ளோரிக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு நினைக்கிறியா க்ளோரி யூ கேன் ரைட் அ ஸ்டோரி அபவுட் த டேஸ் அண்ட் த டஸ் என்ன சொல்லியிருப்பாங்க இதில் நம்ம எது வேணால் எழுதலாம் மிஸ் என்ன எழுதியிருக்கேன் பாருங்கள் யூ கேன் ரைட் அ ஸ்டோரி அபவுட் த கிங் அண்ட் த மினிஸ்டர் ராஜா பற்றியும் ராஜாவோட மந்திரி பற்றியும் நீ டயலாக் எழுதலாம் அப்படின்னு க்ளோரி ஐடியா கொடுக்குறா ஓகேவா ரவியோட பதில் என்ன பாருங்க கிரேட் ஐடியா தேங்க்யூ ஆ இது ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்கு நன்றி அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு க்ளோரி என்ன சொல்லியிருப்பா தேங்க்யூ ரவி அப்படின்னு சொல்றா ஓகேவா அடுத்தது பாருங்க கேன் வி ட்ரை டு கம்ப்ளீட் ஆனத டைலாக் நாவ் இப்போ நம்ம இன்னொரு டைலாகை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாமா ராதி இஸ் விசிட்டிங் ஏ டு பை எ பென் ராதி வந்து பேனா வாங்குறதுக்காக கடைக்கு போயிருக்கிறா லெட் அஸ் ட்ரை அண்ட் கம்ப்ளீட் த டயலாக்ஸ் பிட்வீன் ஹெர் அண்ட் த ஷாப்கீப்பர் ஷாப்கீப்பருக்கும் ராதிக்கும் இடையில நடந்த உரையாடலை நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணலாம் ராதி ஹை அக்கா ஷாப்கீப்பர் ஹை ஹவு கேன் ஐ ஹெல்ப் கடைக்காரங்க வந்து ஒரு லேடி தான் இருக்கிறாங்க ஸோ அக் ஹை அக்கா அப்படி சொல்கிறா அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க நான் உனக்கு என்ன உதவி செய்யணும் ஹவு கேன் ஐ ஹெல்ப் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு ராதி என்ன சொல்கிறா பாருங்கள் ஐ நீட டேஸ் அவள் என்ன வாங்குறதுக்காக போயிருக்கிறா பெண் இல்லையா ஸோ நம்ம பெண் எழுதிக்கலாம் ஐ நீட பென் ஷாப்கீப்பர் ஷியோர் விச் கலர் என்ன கலர் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க ஷாப்கீப்பர் இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன கலர் வேணாலும் போட்டுக்கலாம் மிஸ்ஸை என்ன சொல்கிறேன் பாருங்கள் ராதி கிவ் அ ரெட் பென் எனக்கு சிவப்பு கலரில் பென்னு கொடுங்க அப்படின்னு கேட்குறா ஷாப்கீப்பர் என்ன பதில் சொல்கிறாங்க பாருங்கள் ஷாப்கீப்பர் ஜுயோ அ டென் பென் ஆர் அ ஃபைவ் ருப்பி பென் உனக்கு அஞ்சு ரூபா பென் வேணுமா பத்து ரூபா பென் வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க ராதி என்ன பதில் சொல்கிறா பாருங்க மீ த டென் ருபி பென் எனக்கு பத்து ரூபா பென் கொடுங்க அப்படின்னு சொல்கிறா இந்த இடத்துல நீங்கள் ஃபைவ் ருபி கூட போட்டுக்கலாம் ஓகேவா அடுத்து ஷாப்கீப்பர் என்ன சொல்கிறாங்க ஜு யூ வாண்ட் எனி எல்ஸ் உனக்கு வேறு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு ராதி என்ன சொல்கிறா எல்ஸ் வேறு எதுவும் எனக்கு வேண்டாம் நத்திங் எல்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம் அடுத்து பாருங்கள் ஷாப்கீப்பர் ஷாப்கீப்பர் என்ன சொல்கிறாரு தேங்க்யூ குட் பாய் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ராதி என்னது பதில் சொல்கிறா நம்ம வந்து வழக்கமாக தேங்க்யூ யாராவது நமக்கு சொன்னால் என்ன சொல்லுவோம் வெல்கம் சொல்லுவோம் இல்லையா அதனால் நம்ம இங்கே வெல்கம் போட்டுக்கலாம் ஓகேவா ராதி வந்து வெல்கம் சொல்கிறா ஓகேவா இந்த மாதிரி நம்ம எளிமையாக சின்ன சின்ன உரையாடல்களை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும் ஓகேவா சில்ட்ரன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்